ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபி டீமோட ஷெட்யூல். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஐபிஎல் 2023 ஷெட்யூல் ரிலீஸ் ஆன உடனே ஆர்சிபி டீமோட ஷெட்யூலையும் நம்ம கிளியராக அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஸோ இப்போ அந்த அனலைசிஸுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆர்சிபி டீம் எந்தெந்த மேட்சஸ் யார் யாரோட விளாட போகிறாங்க, அதில் எந்தெந்த மேட்சஸ்ஸும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ ஆர்சிபியோட ஷெட்யூலில் ஆர்சிபி எந்தெந்த மேட்சஸை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு ப்ரெடிக்ஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஐபிஎல் 2023 ஆர்சிபி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்சையே மும்பை இந்தியன்ஸ் எதிர்கொள்கிறாங்க. ஸோ ஆர்சிபி வெர்சஸ் மும்பை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ரைவலரியோட தான் இந்த ஐபிஎல் 2023 ஆர்சிபிக்கு ஸ்டார்ட் ஆகுது. சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மாதிரி ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ மிகப்பெரிய ரைவலரியாக பார்க்க போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ரோஹித் வெர்சஸ் விராட் கோலி அந்த ஒரு பீக் டைமில் கேப்டன்சி இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போது அது எதுவுமே கிடையாது, ஏன்னா ஆர்சிபியோட கேப்டன் ஃபாஃப் ஆகிட்டார். ஸோ ஃபாஃப் வெர்சஸ் நம்மளுடைய ரோஹித் சர்மா தான் ஃபஸ்ட் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. காரணம், ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் இந்த ஒரு மேட்ச் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கோர் டீமை வந்துட்டு ஆர்சிபி செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சைடில் கண்டிப்பாக அந்த ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயிங் லெவன் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச், இன்னொரு முக்கியமான விஷயம், ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டால் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சை வின் பண்ணுறது அவங்களுக்கு லக்காகவே இருந்ததில்ல. ஃபஸ்ட்டு மேட்சை தோற்று அவங்க வந்துட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஸ்டோரி நமக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஸோ ஆர்சிபி இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக, அதாவது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டாக வெற்றி பெற்ற நம்மளுடைய ஆர்சிபி அடுத்தது ஒரு அவே கேம் வந்து மோத போகிறாங்க. ஸோ அந்த ஒரு அவே கேம்லேயும் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. யார் கூட அந்த மேட்ச் இருக்குது அப்படின்னா, கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. ஸோ கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஆர்சிபிக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக் தான். தினேஷ் கார்த்திக்கை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் டீமோட கேப்டனெலாம் இருந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய டிகேக்கு கேகேஆரோட அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். ஸோ அதை வச்சு இந்த மேட்சையும் கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 80% கண்டிப்பாக இந்த மேட்சையும் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி லக்னோக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஒரு ஹோம் மேட்ச் விளாடுறாங்க. ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு இருக்குது. பட் ஆனால் லக்னோக்கு அகேன்ஸ்டாக பார்க்கும்போது ஆர்சிபி சைடில் மிகப்பெரிய விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸ்டோயினிஸ் போன்ற ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர்ஸ்லாம் அந்த இடத்துல இருந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னோ ஆர்சிபின்னு பார்த்தாலே கோலி வெர்சஸ் குட்டி கோலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக கேஎல் ராகுலும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்ச் ஆர்சிபி ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மைண்ட் கேம் பண்ணால் தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குரூஷியலாக நம்ம வந்துட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அகேன்ஸ்டாக அதே ஹோம் கிரவுண்டில் விளாடுறாங்க. ஸோ கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டானு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் சைடாக ஆர்சிபி எனக்கு இந்த தடவை தெரியுறாங்க. ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மேட்சும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஆர்சிபி அதே ஒரு ஹோம் மேட்ச்சு. சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தலை தோனி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாஃப்ட் பிளேசர்ஸ் மோத போகிற ஒரு மிகப்பெரிய பேட்டில். ஸோ வேறு லெவலில் வந்துட்டு இந்த பேட்டில் ஃபஸ்ட் டைம் நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜடேஜா வெர்சஸ் ஃபாஃப்ட் பிளேசர்ஸ் தான் பார்த்துருந்தோம். தலை தோனி வெர்சஸ் ஃபாஃப்ட் பிளேசர்ஸாக இதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து விட்னஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு தொடர்ந்து வந்து ஹோம் மேட்சஸே விளாண்டுட்டு இருக்க போகிறாங்க. ஏன்னா வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டாக ஹோம் மேட்ச், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லக்னோ டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஹோம் மேட்ச் வந்து விளாண்டுருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்சஸையே வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது, கண்டிஷன் என்னவா இருக்குதுன்னு எம்எஸ் டோனி கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்பார். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக ஆர்சிபி சைட் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மிகப்பெரிய பிளான் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு ஆர்சிபி போட வேண்டியது அவசியம். ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே கிட்ட ஆர்சிபி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தது வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் விளாட போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் க்ரூஷியலான ஒரு மேட்ச்சு. காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டாக இது வந்துட்டு ஒரு அவே மேட்சாக இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் கிங்ஸ் சைடில் வந்துட்டு தவான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் அண்டர்டேக் பண்ணியிருக்கிறாரு. அதே நேரம் ஆர்சிபி அகேன்ஸ்டாக மாசான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பேரிஸ்ட்ரோ ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்க போகிறாரு. ஸோ பல தடைகளை தாண்டி தான் வந்துட்டு இந்த தடவை பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆர்சிபி இருக்கணும். பட் இந்த இடத்துல இன்னொரு மிகப்பெரிய துருப்புச்சீட்டு, ஹர்ஷல் பட்டேல் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஹர்ஷல் பட்டேலோட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். ஸோ ஆர்சிபி சைட்லேருந்து பஞ்சாப் கிங்ஸை வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டார் பிளேயர்ஸை வச்சு சூப்பராக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா
வீழ்த்துறது வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். இந்த விஷயத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம சேனல்ஸை யங்ஸ்டர்ஸ் தான் பார்த்துட்ருப்பீங்க. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயமாக இருக்கும். இன்டென்சிவ் 2.0 அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜாப் அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஐடியில் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும். பட் ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிட்றதில்ல. ஸோ இன்டென்சிவ் 2.0 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடி ஜாப்ஸுக்கு உங்களை வந்துட்டு தயார்படுத்துகிறாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு சூப்பராக நீங்கள் ஒரு ஐடி ஜாப்பில் போய் உட்காரதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக டெவலப் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. ஸோ இன்டென்சிவ் 2.0 ரெசியூ பில்டிங்கில் இருந்து ப்ரோக்ராமிங் வரைக்கும் A to Z எல்லாமே இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் டெலிவரி பாயாக இருந்த ஒரு பர்சன் இன்டென்சிவ் 2.0 மூலியமாக இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃப்ரீ டெமோ கிளாஸை அட்டன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ நான் வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அது கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி உங்களுடைய கரியரை டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக மோதுறாங்க RCB. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னா ஃபாஃப் டூ ப்ளஸஸ் வெர்சஸ் நம்மளுடைய சஞ்சு சாம்சன். ஸோ இப்போது RCB அகேன்ஸ்டாக எப்போவுமே வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குற பிரசித் கிருஷ்ணா ரூல் அவுட் ஆகிருக்கிறாரு. ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் RR வந்துட்டு சைன் பண்ணலை. ஸோ அது RCB சைடில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த ஒரு மேட்ச்சில் ஏதாவது நமக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா, ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகேன்ஸ்டாக மோதுறது வந்துட்டு RCBயோட ஹோம் கிரவுண்டில். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. RR கிருஷ்ணா மேட்ச்லையும் RCBக்கு வந்துட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் காத்துட்டு தான் இருக்குது. அடுத்தது RCBக்கு வந்துட்டு அந்த டபுள் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து அவங்க யாரோட மேட்ச் விளாண்டாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அடுத்து ஒரு ரவுண்டு போக வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி RCB வெர்சஸ் KKR மேட்ச் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மேட்ச் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோம் மேட்சாக வந்துட்டு இங்கே இந்த இடத்துல நடக்க போகுது. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு KKR வெர்சஸ் RCB ஒரு அவே மேட்சாக RCB ரெண்டாவது மேட்சாக விளாண்டுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் தான் இந்த இடத்துல ஹோம் மேட்சாக RCBக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்துங்க அப்படின்னா, அதாவது KKR அகேன்ஸ்ட் ஹோம் மேட்ச் விளாண்டதுக்கப்புறம் அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாமல் தான் அடுத்த 5 மேட்ச்சுக்கு RCB இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே அவங்களுக்கு வந்துட்டு அவே மேட்ச் மட்டும்தான், ஹோம் மேட்சே இல்லை. KKR அகேன்ஸ்டான மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் யார் யாரோடலாம் அவங்க அவே மேட்ச்சில் மோதுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவே மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா லக்னோக்கு அகேன்ஸ்டாக ஆல்ரெடி வந்துட்டு RCB லக்னோக்கு அகேன்ஸ்டாக ஹோம் மேட்ச்சில் விளாண்டுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவே மேட்ச், இந்த இடத்துல நம்மளுடைய லக்னோவோட கை கண்டிப்பாக ஓங்கி இருக்கும். ஏன்னா ஹோம் மேட்ச்சுக்கு அப்புறம் RCB அவே மேட்ச்சில் சந்திக்கும் போது கண்டிப்பாக அந்த டீமோட கை தான் ஓங்கி இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ரொம்பவே ஒரு க்ரூஷியலாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து RCB க்ரூஷியலான மேட்சஸை வின் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எப்போவுமே வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் கடைசி டைமில் அடிச்சு போட்டு மேலே வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சிமிலர் கண்டிஷன், டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி கடைசியில் வின் பண்ணுவாங்களோ RCB அந்த மாதிரி கடைசியில் சொதப்புவாங்க. ஸோ அந்த கட்டங்கள் எல்லாமே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அவே மேட்ச் தான். ஆல்ரெடி நம்மளுடைய RCB எங்கே ஆரம்பித்தாங்களோ அதே இடம் மறுபடியும் வந்திருக்கு. மும்பைக்கு அகேன்ஸ்டாக தான் IPL 2023 ஓப்பனிங் மேட்ச் அவங்க ஆரம்பித்தாங்க. ஸோ மும்பையோட ஹோம் கிரவுண்டில் RCB அவங்களுடைய அந்த டெத் மேட்சஸ் எல்லாத்தையும் ஆட போகிறாங்க. ஸோ டெத் மேட்சஸ் அப்படின்னா தொடர்ந்து வெற்றி பெற்றி ஆகணுங்கிற சுச்சுவேஷன் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாருமே லீக் ஸ்டேஜஸோட கடைசிக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் பார்த்திங்க அப்படின்னா RCB கண்டிப்பாக வின் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா RCB வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்களும் நான் டெல்லி சொன்ன மாதிரி கடைசி கட்டத்தில் மேட்சஸை வின் பண்ண போகிற ஒரு டீம் தான். ஆல்ரெடி அதை நமக்கு பண்ணியும் காட்டியிருந்தாங்க. ஸோ RR வெர்சஸ் RCBயோட இந்த ஒரு லீக் மேட்ச்சில் RR சைடில் வின்னிங் கண்டிப்பாக இருக்குது. ப்ரெஷரான சுச்சுவேஷனை சஞ்சு சாம்சன் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அடுத்த அவே மேட்ச் வந்து SRG அகேன்ஸ்டாக. ஸோ இந்த இடத்துல RCBயோட கை ஓங்கியிருக்கும். ஏன்னா பெருசாக அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சைடு இருக்கிற ஒரு சைடாக இந்த தடவை நம்மளுடைய SRH தெரியலை RCBயோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சைடு அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜை வச்சு SRH அகேன்ஸ்டான மேட்சை க்ரூஷியல் மேட்ச் கண்டிப்பாக வந்துட்டு RCB வின் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் RCBக்கு இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் ஒரே ஒரு லீக் மேட்ச் தான் இருக்குது. அது ஹோம் மேட்சாக இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் அகேன்ஸ்டாக. SRH அகேன்ஸ்டான மேட்சை நம்ம வந்து அவே மேட்சை வின் பண்ணி அந்த கான்ஃபிடன்ஸோடு அப்படியே நம்ம வந்துட்டு ஹோம் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் அகேன்ஸ்டாக வந்து வின் பண்ணோன்னா பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அமௌண்ட்டில் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 14 மேட்சஸில் RCB கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தா
குறைஞ்சபட்சம் 9 அதிகபட்சம் 11லேருந்து 12 மேட்சஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஷெட்யூலை வச்சு எந்தெந்த மேட்சஸும் ஆர்சிபி வின் பண்ணணும்னு ஒரு ப்ரெடிக்ஷன் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் எந்தெந்த மேட்சஸ்லாம் ஆர்சிபி வின் பண்ணும் அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷன் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆர்சிபி வேறு லெவலில் மேட்சஸை வின் பண்ணி இந்த தடவை ப்ளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெற்று ஃபஸ்ட்டு ட்ராஃபியை வாங்குவாங்களா உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைக்கும் கொஞ்சம் விடைபெறுவது உங்களுடைய கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.